ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் புரோட்டாவும் சொல்லாவும் ஸோ நம்மளோட டிஷர்ட் மாஸ்டர் கிளாஸ் செக்லிஸ்ட் ஈ புக் ஸோ இந்த காம்போ வந்து இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சி ஸோ நிறைய பேருக்கு வந்து கொடுக்க முடியல அப்புறம் நிறைய பேர் வந்து அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு தென் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் இருக்குது அது என்னென்னா நம்ம மாஸ்டர் கிளாஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆக போகிறது இல்லை ஸோ இதுக்கப்புறமும் இன்னுமே நம்ம நிறைய ஸ்பெஷல் அதில் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி பை பண்ணவங்க வந்து நீங்கள் அதே சேம் ஐடி பாஸ்வேர்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் எந்த மாதிரி பொண்ணெல்லாம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏம்பு வந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் பழகும் போது அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஹம்புலாக காமாக ஒரு சூப்பரான பர்சனாலிட்டி மாதிரி டவுன் டு தர்த் பர்சன் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அட் த சேம் டைம் அதே பொண்ணு வந்து ஒரு ஒன் மந்த் ஆ டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் இவளே நம்ம லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வச்சுருவாங்க ஸோ வந்து அவங்களோட ரியல் கேரக்டருக்கு வந்து வெளியே தெரிய ஆரமிச்சிடும் ஸோ அதனாலயே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்களோட லைஃப்லாம் லாங் அவங்க தான் ட்ராவல் பண்ணி வர போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்றதுமே அவங்கள பேஸ் பண்ணியும் இருக்குது ஸோ அதனாலயே முடிஞ்சளவுக்கு இந்த விஷயத்தில் உங்களோட லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே ஒரு எடுத்து ஒரு பர்ஃபெக்டான பர்சனை வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து எந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நீங்கள் சூஸே பண்ணிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் மணியை பார்த்து லவ் பண்ணுறவங்க நீங்கள் எப்போயாச்சும் நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ மிடில் கிளாஸ் பசங்களோட ஹை கிளாஸ் ரிச்சாக இருக்கிற பசங்க வந்து ஈஸியாக கம்மிட் இருவாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க எடுத்து நிறைய சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அந்த காரில் போகிற மாதிரி சூப்பர் பைக்ஸில் போகிற மாதிரி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் கேளுக்கு வந்து எனக்கு இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஸோ நிறைய என் பர்சனலில் என் ஃப்ரெண்ட் சர்க்களே சில கேஸ்லாம் பார்த்துருக்கேன் ஒரு பொண்ணெல்லாம் என்ன பண்ணணுன்னா எனக்கு வந்து நீ வந்து ஒன் ப்ளஸ் வாங்கி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் அவன் அதை வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ இந்த மாதிரி அதை வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர்ட்டில் எனக்கு வந்து அப்டேட்டட் ஐஃபோன் ஸோ இந்த கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கோ அந்த ஐஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு ஸோ இவன் வந்து மிடில் கிளாஸ் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து இந்த ப இந்த பர்பஸ்க்காண்டி அப்படி இப்படின்னு சொல்லி காசு வாங்கி கஷ்டப்பட்டு தெரியாமல் வாங்கி அவனுக்கு வாங்கி கொடுப்பான் ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் வந்து அப்டேட்டட் ஐஃபோன் வந்து வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்அப் ஆகிட்டு போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க அட் த சேம் டைம் ரொம்ப நல்ல பொண்ணுங்களும் நிறையா இருக்காங்க என் ஃப்ரெண்டு இன்னொரு கேஸ்லேயே இருக்கேன் ஸோ அவ வந்து அந்த பொண்ணோட ஸ்க்ரீன் ஃபோன் ஸ்க்ரீன் வந்து அப்படி உடஞ்சிருந்துச்சு அவள் வந்து சரி நம்ம லவ்வருக்கு வந்து ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு பதினஞ்சாயிரூவாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தான் அந்த பொண்ணு வந்து அதை வாங்கவே மாட்டேருந்துச்சு ஸோ எனக்கு அதெல்லாம் வேணாம் நீ வந்து ஒரு எனக்கு டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்தாலே போதும் ஸோ எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண் கடைசியாக அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி வாங்கவே இல்லை ஸோ அதை வந்து அந்த ஃபோனை ரிட்டன் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நான் வந்து எல்லா பொண்ணுகளும் ஐஃபோன் தான் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்ல இது எந்த லெவலில் இருந்து ஆரம்பிக்கும்னா எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட்டாக பேசுவோம் இவெல்லாம் இதுக்கு நம்மளோட வந்து பேசிகிட்டே இருக்கான்னு உங்களுக்கு லைட்டாக தோணும் ஸோ அப்புறம் தான் ஆரம்பிக்கும் எங்கள் எங்கள் வீட்டில் பக்கத்தில் கடையே இல்லை ஒரு ரீசார்ஜ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி வரும் தென் அடுத்து எப்போ வந்து ஹோட்டலுக்கு போனாலும் பில்லு பே பண்ணுற பழக்கமே கிடையாது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க நீங்கள் பே பண்ணால் அவங்களும் நேரம் பே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பார்த்து லவ் பண்ணுங்கள் அவசரப்பட்டு ராங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணிடாதீங்க நவ் நம்பர் டூ ஸோ உங்களோட லைஃபோட ஃபுல் கண்ட்ரோலை அவங்க வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறனே நீ அந்த அந்த பசங்களாலலாம் சேராத அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபுல்லாக கட் பண்ணு ஸோ நீ மட்டும் தான் பேசிகிட்டே இருக்கணும் ஸோ நீ ஒரு பிளேஸ்க்கு போகிறேனாலும் என்கிட்ட கேட்டுகிட்டு தான் போகணும் ஸோ மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன டிசிஷன்ஸ் கூட அவங்கள்ட்ட கேட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மன்மதன் படத்துலையா ஸோ அதில் வர அந்த ரீமாசன் கேரக்டர் மாதிரி தான் ஸோ நீ என்னை லவ் பண்ணுறீங்களா நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஃபுல்லாக டம்ப் பண்ணி ஒரு மாதிரி டாமினேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து அப்படி இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னா எப்படியாச்சும் அதில் வந்து வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க நவ் நம்பர் த்ரீ எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற பொண்ணை மட்டும் லவ் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ வந்து சிலருக்கு வந்து என் மேலே கோவம் இருக்கும் என்னடா லோ சுத்தரமாக பேசுகிற ஸோ அப்பா அம்மா தான் முக்கியம் சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க என்னடா வேலி ப்ராண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஆப்பியஸாக கரெக்டு தான் ஆனால் அது வந்து அவங்க வந்து எந்த சிச்சுவேஷனில் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணுகிட்ட வந்து நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அந்த பொண்ணு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுது இல்லை எனக்கு நீ முக்கியம் இல்லை எனக்கு எங்கள் அப்பாதான் முக்கியம் ஸோ அவங்க ஹாப்பினஸ்க்காண்டி நான் அவங்க சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை வந்து நீங்கள் கடவுளாக பார்க்கலாம் ஸோ அந்த பொண்ணுக்காண்டி நீங்கள் அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது ஓகே சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் இல்லை எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் ஸோ அவங்களுக்காக தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் சாகிதர பண்ணிட்டு வந்து நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறம் உங்கள் மேலே போர் அடிச்சாலோ இல்லை உங்களுக்கு பிடிக்கலனாலோ ஸோ அவங்க அந்த ரீசன் சொல்லிவிட்டு எஸ்கே போயிருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எங்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டேன் ஸோ அதனால் நம்மளால பேச முடியாது எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் அவங்க சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்பா அம்மா தான் முக்கியம்னு சொல்கிற பொண்ணு நவு ஃபோர்த்து ஒன் டைம் பாஸ்க்காக லவ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து நிறைய கேஸில் பார்த்துருப்பீங்க ஸோ காலேஜோட எண்டு வரைக்கும் லவ் பண்ணுவாங்க ஸோ எண்டுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணு வந்து டக்குன்னே விட்டுட்டு போயிடும் ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்களோட காலேஜ் லைஃப் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காண்டி ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணி வச்சுருக்கோம் லவ்வராக ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் முடிஞ்சு அப்படின்ட்டு காலேஜில் டக்குன்னு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கேசஸ்லலாம் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது நான் நானே நிறைய கேஸ் பார்த்துருக்கேன் ஒரு கேர்ளில் அடிமமாக ட்ரீட் பண்ணோம் நீ போய் கீழே போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அங்கே போய் ஸ்டாஃப் ரூமில் போய் என்ன என்னோடய ஃபைலை சப்மிட் பண்ணு ஸோ எனக்காண்டி நோட்ஸ் வந்து அட்டாச் வாங்கிக்கூடும் ஸோ இந்த பர்பஸ்க்காண்டி மட்டும் ஒரு லவர் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க அப்புறம் சிலர்லாம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் காண்டி வந்து லவ்வர் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து பசங்களை இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க நம்ம வந்து பொண்ணுங்களை மட்டுமே குறை சொல்லிடக்கூடாது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இதுதான் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பொழுது லவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லே ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அந்த கேர்ள்கிட்டே சொல்லிடலாம் நீ இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு ஸோ இதை அக்செப்ட் பண்ணுறக்கும் நிறைய கார்ஸ் இருக்காங்க நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு நல்ல பையனோடையோ நல்ல பொண்ணோட லைஃபையோ ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது லவ்ன்ற பேரை சொல்லி ஸோ இதை தான் நான் எப்பவுமே இது பண்ணுவேன் நீங்கள் வந்து என்ன இன் இன்டென்ஷன் பழகுறீங்க அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுங்க ஸோ ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகாது அவங்க வந்து கொஞ்சம் ஃபிக்ஸடு மைண்டில் இருப்பாங்க ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க நோ ஃபிஃப்த்து ஒன் ஸோ அழகாக இருக்க பொண்ணுங்களை லவ் பண்ணிடாதீங்க சரி சரி தப்பாக ப்ரென்ஸ் அது என்னன்னா அழகை மட்டுமே பார்த்து லவ் பண்ணிடாதீங்க ஸோ நிறைய பசங்கள் வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் இது தான் அது என்னன்னா ஒரு பொண்ணை லவ் போனோம்னா அதுக்கு முக்கியமான குவாலிட்டி வந்து அது அழகாக இருக்கணும் ஸோ இந்த மிஸ்டேக் வந்து தயவு செஞ்சு பண்ணிடுறாங்க ஏன்னா அப்போ வந்து நீங்கள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணோட காலில் விழுந்தே எப்படியும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிடுறீங்கன்னு வைங்களேன் ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கேரக்டர் சப்போஸ் சரியில்லைன்னு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது ஸோ அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒன்றைக்கிட்டே வேறு போய் நூறு பையன் கிடப்பானான்னு சொல்லிட்டு சிம்பிளாக மூவ் ஆகி போயிடும் அதே மாதிரி அந்த ஈகோ கிளாஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும் ஸோ அதனால் எப்போவுமே முடிஞ்சளவுக்கு வந்து அழகை ப்ரிஃபர் பண்ணி லவ் பண்ணிடாதீங்க நௌ லாஸ்ட் ஒன் லவ் அட் ஃபஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுவாங்க ஸோ நிறைய பசங்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த பொண்ணு அழகாக இருக்காட்டா செம்மையாக இருக்காட்டாட்டாட்டாட்டாட்டா அவ்வளோதான் நான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காண்டி அவங்களோட வேல்யூபிளான டயத்தையும் எஃபர்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த கேர்ள் வந்து கமிட்டடாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஸோ அப்படியே நீங்கள் அவ்வளோ டைம் எடுத்து எல்லாமே வேஸ்ட் ஆகுது ஏன்னா நம்ம பசங்க வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் நாளே எல்லாம் பேசுற மாட்டாங்க ஸோ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் போய் பேசும்போது அந்த பொண்ணு சிம்பிளாக முடிச்சு விட்ருவோம் இல்லை நான் எங்கள் மாமா அப்போ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க அட் த சேம் டைம் வந்து அந்த கேர்ள் வந்து பார்க்க வந்து சில பொண்ணுங்களாம் வந்து ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி நல்ல மாதிரி குடும்ப பொண்ணுமாதிரி இருப்பாங்க அட் த பேக் வந்து நம்ம வந்து லவ் சொல்லும் போது ஓகேவாகவும் சொல்லுவாங்க பின்னாடி வந்து அத்தனை பசங்களை வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேசஸும் நடந்திருக்கு ஸோ அதனால் லவ் அட் ஃபஸ்ட் சைட் வேணால் பேசிக்கிட்டு பழகிட்டு இது வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அவசரப்பட்டு ஒரு பொண்ணை அழகாக இருக்கான் இருக்காண்டி பார்த்தோன்னே லவ் பண்ணுற மிஸ்டேக் வந்து பண்ணிடுறீங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் முடிஞ்சு நான் வந்து இந்த இதில் நிறையா கேர்ள்ஸை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ இப்படி மட்டுமே இல்லை நிறைய பொண்ணுங்க ரொம்பவே நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க ஸோ சாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட தான் ஸோ நீங்கள் வந்து எந்த போன சூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே இன்னுமே நல்லா க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரீயாக வந்து ஒரு சூப்பரான டாப்பிக்கில் ஈபுக் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்கு ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இன்றைக்கி வந்து வந்து லிங்க் கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து உங்களோடய மெயில் ஐடி இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ ஸோ இதில் வந்து உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான இபுக் வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா ஒரு ஃபைவ் ட்ரிக்ஸ் வந்து உங்கள் க்ரஷ்ட் அப்படி இன்னும் க்ளோஸ் ஆகுது அப்படின்ற பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் லிங்க் வந்து இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அடிக்கடி மேலும் செக் பண்ணுங்கள் சி ஃப்ரெண்ட்ஸ் பை